நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 1947 சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ளே இருந்தப்போ நம்மளோட இந்தியன் ரூபாய் வந்து பவுண்டில் தான் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு இந்தியன் மதிப்பு, அதாவது ரூபாயோட மதிப்பு வந்து டாலருக்கு எவ்வளோ நிகராக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 9 பைசா தான். ஒரு டாலருக்கு 9 பைசாவாக இருந்தது 1913. 1925 அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு ரூபாயோட மதிப்பு வந்து, அதாவது ஒரு டாலரோட மதிப்பு வந்து ரூபாய்க்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 10 பைசா. அப்படியே கொஞ்சம் அப்படி டெவலப் ஆனாங்க டாலர். 1947 கிட்டத்தட்ட ஒரு டாலரும் ஒரு ரூபாயும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு டாலர் 3 ரூபாயாச்சு. 1948 ஒரு டாலர் 4 ரூபாயாச்சு. அப்படியே படிப்படியாக இப்போது 2020 ஒரு டாலரோட வேல்யூ இந்தியன் ரூபி படி 75 ரூபா. இப்போது நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள், 75 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம், அதாவது நம்ம தான் காரணம், வேறு யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பொருளாதாரம், அதாவது நம்மளோட ஏற்றுமதி இறக்குமதி, அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது இல்லாமல் நம்மளோட சுய தொழில்கள் பணப்பரிமாற்றம் எப்படி இருக்குது, இதை வச்சு தான் வந்து இந்த இந்தியாவோட மதிப்பு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது ருப்பியோட மதிப்பு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படி பார்க்கும்போது நம்மளோட இந்தியா வேல்யூ டவுன், அதாவது ருப்பியோட வேல்யூ டவுனாக இருக்கிறதுக்கு நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஏன் இப்போ ஏன் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ அது சம்மந்தப்பட்டது தான். நம்மளோட இந்திய ருப்பியோட ஒரு அறியப்படாத உண்மைகள் சில பல தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஆல்ஃபா சென்சார் தமிழ். முதல்ல ருப்பி அப்படிங்கிறது வந்து எப்படி வந்துச்சு, அதுக்கு பேர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் மொழியிலேருந்து தழுவி வரப்பட்டது, அதாவது ருப்பாயா அப்படின்னு. ருப்பாயாங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி காசு, அதாவது காயின் ஆஃப் சில்வர், அதுதான் வந்து ருப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் இவங்க வந்து ருப்பி அப்படிங்கிற பேரை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போது இருக்கிற நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பேப்பர் நோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸ், இதெல்லாம் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அச்சிட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 18th century தான் வந்து இது புழக்கத்தில் வந்துச்சு. 18th century இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ், அப்புறம் பாம்பே பேங்க், இந்த மாதிரி சில பேங்க்ஸ்லாம் வந்து மெயின் பேங்க்ஸாக இருந்துச்சு. அந்த பேங்க்ஸ்லாம் வந்து இந்த காயின்ஸ் அப்புறம் பேப்பர் நோட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 1861 காயினேஜ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ருப்பீஸும் அப்புறம் காயின்ஸும் அச்சிடுறதோட எண்ணிக்கை வந்து கூடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இந்த இந்தியன் ருப்பியில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் பேனல். அந்த நம்பர் பேனலில் நீங்கள் ஒரு சில எழுத்துக்களை மட்டும் பார்க்கவே முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா IJOXYZ இந்த மாதிரி ஒரு 6 எழுத்துங்களை பார்க்கவே முடியாது. சரி, மற்ற என்னென்ன எழுத்துக்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, யாருக்கும் இதை வந்து சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சிட்டதுலேயே ஒரு மிகப்பெரிய பண மதிப்பு வந்து எது, அதாவது சிங்கிள் பேமெண்ட்டில் மிகப்பெரிய பண மதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபா நோட்டு சிங்கிளாக வந்து 1938 வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1947 இதை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இது வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1952 வந்து மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணாங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு 1978 மறுபடியும் இதை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 10,000 ரூபா நோட்டு வந்து அச்சிடக்கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் சொல்லலை, ஆனால் இதுவரையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சிடலை அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ருப்பி சிம்பிள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டது. இதுதான் இப்போ இருக்கிற ருப்பி அப்படிங்கிறது வந்து இந்த சிம்பிள் போட்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து யார் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2010 ஐஐடியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார், அவர் பேர் வந்து டி உதயகுமார் அப்படிங்கிறது. அவர் தான் வந்து இந்த ருப்பி சிம்பிளை வந்து டிசைன் பண்ணி 2010 ரொம்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த முயற்சி, அவர் செஞ்ச முயற்சியால் இது வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் அக்செப்டட் சிம்பிள் ஆயிடுச்சு. சரி, இதில் என்னடா பெருமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு தமிழர். அவர் வந்து கள்ளக்குறிச்சி, இப்போ பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தமிழர் டி உதயகுமார். இவர் தான் வந்து இப்போது ஐஐடியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருக்காரு.
இவர் இந்த டிசைன் பண்ணது அப்படிங்கிறது போது வந்து நமக்கு உண்மையாலுமே ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நம்மளாம் போகிற போக்கில் யார்ட்டையாவது இந்த மாதிரி 75 rupees காயின் வந்திருக்கு, 100 rupees காயின் வந்திருக்கு, 1000 rupees காயின் வந்திருக்கு, இன்னும் நம்மக்கிட்ட தான் வரல அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையாவது சில காசிப்ஸ் பேசியிருப்போம், கண்டிப்பாக பேசியிருப்போம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை கிடையாது. ஆனால் காயின்ஸ் தயாரித்தது உண்மை, புழக்கத்தில் இன்னும் விடலை அப்படின்னு தான் சொல்லணும், விடவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து வெறும் நினைவு சின்னமாக தான் வந்து இந்த காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நம்பர் ஒன், வந்து இந்த 75 rupees காயின் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி 75 years ஆனதை நினைவு கூறுறதுக்காக தான் வந்து இந்த 75 rupees காயினை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 100 rupees காயின் வந்து ரவீந்திரநாத் தாகூர் போயமை நினைவு கூறுறதுக்காக இந்த 100 rupees காயினை வெளியிட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடையாது, 2010 நடந்தது. அப்புறம் 1000 rupees காயினை வந்து எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த சிறப்பு மிக்க தஞ்சாவூர் கோயில் பார்த்துருப்பீங்க, அதோட 1000வது ஆண்டை நினைவு கூறுற வகையில் தான் வந்து இவங்க இந்த காயின்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியாவில் ஒரு காயினை டிசைன் பண்ணுறதுக்குன்னு வந்து நிறையா இடம் இருக்குது, அதாவது 4 இடம் இருக்குது. இந்த 4 இடத்துல வந்து மாற்றி தான் வந்து இவங்க வந்து ஒரு காயினவே வந்து டிசைன் பண்ணுவாங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. சரி, இப்போ அந்த காயினை பார்த்த உடனே இந்த காயின் வந்து எந்த இடத்துல வந்து இதை பிரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அந்த காயின்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது அந்த இயர் இருக்குது பார்த்தீங்களா காயினில், அந்த காயினில் 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ இந்த மாதிரி காயின்ஸில் அந்த இயர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இயருக்கு கீழே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெல்லியாக இருந்தால் ஒரு டாட் வச்சுருக்காங்க அந்த இயருக்கு கீழே, அது வந்து டெல்லியில் பிரிண்ட் பண்ணப்பட்ட காயின். இப்போது வந்து ஒரு வைரம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மும்பையில் பிரிண்ட் பண்ணப்பட்ட காயின் அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு ஸ்டாராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைதராபாத்தில் பிரிண்ட் பண்ணப்பட்ட காயின், இயருக்கு கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து அது வந்து கொல்கத்தாவில் பிரிண்ட் பண்ண காயின் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி காயின்லேயே இவங்க வந்து வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சதே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி, பாய் பாய்.